रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतत्कदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मांशुजाने निरवधिकरुणाद्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिश्रीनिधौ वेङ्कटेशे श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिम् गोपालदेशिकशिखामुनिमाश्रयामः। தேசிக சகஸ்ரநாமத்தில் என்ன விசேஷம் என்று கேட்டால், சகஸ்ர நாமங்களை சொல்ற அதே சாக்கில் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக சகஸ்ரநாமம் என்பது யாருக்கு சகஸ்ரநாமம் பண்றோமோ அவருடைய பிரபாவத்தையும் அவருடைய குணங்களை எல்லாம் சொல்றதா இருக்கும். ஆனால் தேசியருக்கு சகஸ்ரநாமம் பண்ணும்போது அவருடைய குணங்களையும் அவருடைய பிரபாவத்தையும் மாத்திரம் சொல்றதோடு இல்லாமல் அவருடைய விஷயங்கள், அவர் சாதித்த விஷயங்களையுமே சொல்றதாக இந்த சகஸ்ரநாமம் இருக்கு. சுவாமி தேசிகனுடைய அவதாரமே நம்மளுடைய சித்தாந்தத்துல விஷயங்களை எல்லாம் ஸ்தாபனம் பண்றதும் அப்படிக்காகவே இருக்கிறபடினால அதுதான் பரம லட்சியம் அப்படிங்கிறத வச்சுண்டு இந்த சகஸ்ரநாமத்தை திருக்குழந்த தேசியம் சாதிச்சிருக்க. தேசியனுடைய வைபவத்தை அனுபவிக்கிறதும் குணத்தை அனுபவிக்கிறதும் கூட ரெண்டாம் பட்சமா இருக்கு. இதுல தேசியம் சொன்ன விஷயங்களை அனுபவிக்கிறது தான் முதல் பட்சமா இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 240 திருநாமமாக நாம் தத்துவமுக்தா கலாபத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு வரோம். தத்துவமுக்தா கலாபங்கிறது தேசிய அருளை செய்த ஒரு உத்தமமான ஒரு கிரந்தம். எந்த அளவு உத்தமம் அப்படின்னா, தேசிய அருள் செய்த கிரந்தத்துல இது உத்தமம் அப்படின்னும் இது உத்தமம் இல்லை அப்படின்னு நாம சொல்ல முடியாது. ஆனா அது உத்தமம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சுவாமி தேசிகனே இதை படிச்சா போறோம் உங்களுக்கு அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லியிருக்க. கடைசியில தத்துவமுக்தாகலா பத்த நல்ல ரீதியில படிச்சு தெரிஞ்சிருந்தால் பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், இதுல இல்லாத விஷயமே கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்றார். அப்ப இதனுடைய பெருமையை அத்தனை வசதியா சொல்றார் தேசிகனே. கடைசியில முடிக்கும் போது அழகான ஒரு ஸ்லோகம், தத்துவமுக்தாகலாமே ஸ்லோகம் தானே, மொத்தமே ஸ்லோகம் தான், அதில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல கடைசியில நிகமன ஸ்லோகங்கள், முடிவுரையாக வந்த ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப உருக்கமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இத்தம் ஸ்ரீ வெங்கடேஷா ஸ்ருதம் அமத ஜகன் மூல கந்தம் முகுந்தம் விஸ்தாரோ யஸ்ய விஸ்வம் முனிபிரபிததே விஸ்தரோ வாங்மயம் ச யன்னாஸ்மின் க்வாபி நைததே க்ஷமமிக குஹகைஹி இந்திரஜாலம் நதைஸ்தைஹி ஏகம் தத் சர்வ சித்யை கலயத ஹ்ருதயே தத்வமுக்தா கலாபம் சாதிக்கிறார். இந்த தத்துவ முக்தா கலாபத்தை ஹிருதயத்துல தரிச்சுக்கோங்க அப்படிங்கிற முக்தா கலாபம்னா முத்துனாலே பண்ண ஆபரணம், அந்த ஆபரணத்தை ஹிருதயத்துல தான் தரிப்போம். அதுபோல இந்த தத்துவ முக்தா கலாபத்தையும் ஹிருதயத்துல தரிக்கணும் அப்படின்னா மனசுல தரிக்கணும்னு அர்த்தம். இந்த மனப்பாடம் பண்ணி மனசுக்குள்ள வச்சுக்கணும், வச்சுன்னா வாதத்துல ஜெயிக்கலாம். இதுல சொன்ன விஷயங்களை அனுபவிக்கலாம், ரெண்டும் உண்டு. இந்த கிரந்தத்துக்கு என்ன பெருமை மற்ற கிரந்தங்களை விட அப்படின்னா கேட்டா, என் ஆஸ்மின் குவாபி நைத்தது இந்த தத்துவமுக்தாகலாபத்துல இல்லாத விஷயம் இது ஒண்ணு, வேற எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது, வேற எந்த கிரந்தத்துல போனாலும் கிடைக்காது. எல்லா விஷயத்தையும் இதுல சொல்றது
என்னன்னா ஸ்ருதம் அமத ஜெகன் மூல கந்தம் முகுந்தம் எம்பெருமானை பத்தி தான் சொல்லியிருக்காரு. பிரதானமான விஷயம் எம்பெருமான் தான். திரவியங்கள் முதலானதெல்லாம் எம்பெருமானை சேர்ந்தவை. அப்படி எம்பெருமான் முகுந்தனை பத்தி சொல்லும்போது இவர் புதுசா ஏதாவது சொல்றதாரா வேற கிரந்தங்கள்ல இல்லாததோ இல்ல முன்ன யாரும் சொல்லாததோ ஒரு அபூர்வமான விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றதாரானா அது கிடையாதான். ஸ்ருதம் அமத அப்படிங்கிற ஸ்ருதம் அப்படின்னா அப்புள்ளார் காலக்ஷேபத்துல என்ன விஷயங்களை அருளி செய்தாரோ அதையெல்லாம் கேட்டு இப்ப மனனம் பண்றேன், இப்ப அதை நினைச்சு பாக்குறேன். அவர் நினைச்சு பாக்குறதுதான் இந்த தத்துவத்தாகலாகும். எப்பவுமே முதல்ல ஆச்சாரியர்கிட்ட கேட்கலாமா, அப்புறம் அதை மனனம் பண்ணணும், அதை மனசுல விசாரம் பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்றது. ஸ்ரோதவியா மந்தவியா என்ன சொல்றது? முதல்ல ஸ்ரோதவியான கேட்கணும், அப்புறம் மந்தவியானா அதை குறித்து மனசுக்குள்ள விசாரம் பண்ணி இது சரி அப்படின்னு தீர்மானம் எடுத்துக்கணும். இப்படியோ இப்ப அப்புள்ளார்கிட்ட சுவாமி தேசியன் எந்த விஷயங்களை எல்லாம் கேட்டாரோ, அது ஒரு தடவை இல்ல பரு தடவை கேட்டாரோ, அந்த விஷயங்களை குறிச்சுள்ள ஒரு விசாரம் ஒண்ணு பண்ணி பாக்குற அதுதான் தத்துவ ஊத்தாகலாம். தேசியம் பண்ண அந்த விசாரம் தான் தத்துவ ஊத்தாகலாம். அதனால இவரா பண்ணது கிடையாது, அப்புள்ளார் சொன்னதுதான் அது, அந்த விஷயத்தான் சொல்லியிருக்க. ஆச்சாரியன் சொன்ன விஷயத்தையே மனனம் பண்ணணும் அப்படின்னா யுக்திகளை கொண்டு ஸ்தாபனம் பண்ணணும் என்று அர்த்தம் பண்ற சுவாமி பாஷ்யகார். ஆச்சாரியன் இப்ப கேட்டது அப்படியே ஏத்துக்கிறோம், அது வாஸ்தவம். ஆனா யுக்திகளை கொண்டு ஸ்தாபனம் பண்ணிக்கணுமா, ஓ இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு, அதுதான் இப்ப பண்ணியிருக்காரு சுவாமி தேசிகன். ஸ்ருதம் அமத இத்தம் ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ருதம் அமத ஜெகன் மூலகந்தம் முகுந்தம் விஸ்தாரோ எஸ் விஸ்வம் உனிதிரபிததே விஸ்தரோ வாங்மயஞ்சான். தத்துவ உத்தாரணத்துல லோகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த லோகமே பகவானுடைய விஸ்தாரம், பகவானுடைய படைப்பு தானே. என்ன வாக்கு அப்படிங்கிறது பகவானுடைய விஸ்தரம், வாக்கு ஆகட்டும் இல்ல அர்த்தமாகட்டும் எல்லாமே எம்பெருமானை சேர்ந்தது தானே. வாக் அர்த்தாவிவா அப்படிங்கிற வாக்கும் அர்த்தமும் போலங்கிற, அதாவது வாக்கு அர்த்தமும் சேர்ந்தே இருக்குமா தெரியாது. வாக்குல இருந்தா அதுக்கு அர்த்தம் இருக்கும், அர்த்தம்ல இருந்தா அதுக்கு வாக்கு இருக்கும். இது ரெண்டும் யாருடைய இது அப்படின்னா எம்பெருமானுடையது. ஏன்னா அர்த்தத்தை சிருஷ்டிச்சவன் எம்பெருமான் தான், வாக்கும் அவனுக்கு சொந்தமா இருக்கு. ஏன்னா எல்லா சப்தமும் அவனைத்தான் சொல்றது. அப்ப எவனுக்கு சொந்தமாக வாக்கு இருக்கோ, எவனுக்கு சொந்தமாக அர்த்தம் இருக்கோ அந்த எம்பெருமானை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இப்போ விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். விஸ்தாரம்னா அவனுடைய விபூதிகள் என்ன திரவியங்கள் அத்திரவியங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு. என் ஆஸ்தின் பாப்பி நைத்தது இதுல இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெளியில எங்கேயும் போனா கிடைக்காது. இது ஒரு பெருமை, எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள இருக்குன்னா மகாபாரதத்துக்கு அந்த பெருமை இருக்குன்னு சொல்ற. மகாபாரதத்துல இல்லாத விஷயம் வெளியில கிடையாதாம். எது இகாஸ்தி ததன் எத்திர என் நேகாஸ்தி நத்தற்கொச்சிட்டு அப்படின்னு மகாபாரதம் சொல்லுவான். இங்க எது இருக்கோ மகாபாரதத்துல எது இருக்கோ அதுதான் வெளியில இருக்கு, மற்ற கிரந்தங்கள்ல இருக்கு. இந்த மகாபாரதத்துல எது இல்லையோ அது வெளியில போனாலும் கிடைக்காது, ஏன்னா இங்கேயும் கிடையாது. அப்படின்னு மகாபாரதத்துக்கு என்ன பிரபாவம் இருக்கோ அதே பிரபாவம் இந்த தத்துவ உத்தா கலாபத்துக்கு இருக்கா. மகாபாரதத்துக்கு எதனால பிரபாவம்னா தர்மம் அர்த்தம் காமம் மோட்சங்கள் அப்படின்னு நாலு புருஷார்த்தம் இருக்கு இல்லையா, இந்த நாலு புருஷார்த்தங்களை பத்தியும் மகாபாரதத்துல இருக்கு. தர்மத்தை பத்தியும் இருக்கு, அர்த்தத்தை பத்தியும் இருக்கு, காமத்தை பத்தியும் இருக்கு, மோட்சத்தை பத்தியும் இருக்கு, நாலு புருஷார்த்தமும். அந்த நாலு புருஷார்த்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு மகாபாரதம் தான். நாலும் அதுல விஸ்தாரமா இருக்கு, கதகதையா இருக்கு. தத்துவ உத்தாரத்துல என்ன கேட்டானா தரிசனங்கள் தத்துவங்கள் எல்லாம் இதுல இருக்கு. இது தர்மங்களை சொல்ல வரல, தரிசன தத்துவம்னு ஒரு கொள்ளு பிலாசபி. அந்த பிலாசபி விஷயத்துல தரிசன தத்துவ விஷயங்கள்ல இதுல இல்லாத விஷயம் வெளியில கிடையாது, அத்தனை விஷயம் இதுல இருக்கு. என் ஆஸ்தின் கோபி நைத்தது க்ஷம மிக குககைஹி இந்திரஜாலம் ந தைத்தைஹி. அது மாத்திரம் இல்ல, இதுல ஒரு இந்திரஜாலமும் பண்ண முடியாது, ஒரு மாயாஜாலமும் இந்த தத்துவத்தாரத்துல பண்ண முடியாது. மற்ற கிரந்தங்கள்லாம் பண்ணா அவர் சொன்னார் அது தப்புன்னு யாராவது ஆரம்பிக்கலாம், இதுல ஒண்ணும் நடக்காதுன்னு.
யாரும் எத்தனை வருஷமானாலும் தத்துவ முக்தா கலாபத்தை ஆட்சேபிச்சு எழுத முடியாது. உங்களுடைய ஏமாற்று வேலையெல்லாம் இங்கே நடக்காது. யாருடைய ஏமாற்று வேலையும் இங்கே நடக்காது. ஏன்னா அந்த அளவு பிரதிஷ்டைய பண்ணியிருக்க, ஸ்திரமாக்கியிருக்க. போராக்குடிக்கு அவரே ஒரு வியாக்கியானம் வேறு சாதிச்சிருக்க. தத்துவ முக்தா கலாபத்தை சர்வார்த்த சித்தி என்ன பெயர். அதனால இங்கே யாருமே இதை ஆட்சேபிச்சு மேல வாதம் பண்ண முடியாதான். சமம் இக குகை இந்திரஜாலம் நத்தை ஸ்தீஹி பண்ற வாதங்கள்லாம் இந்திரஜாலம்ங்கிற எல்லாம் மாயாஜாலம். மாயாஜாலம் அப்படி வெறும காமிச்சு ஏமாத்துற மாதிரி அப்படி வாதம் பண்ற மாதிரி பண்ணி கடைசியில் ஏமாத்துறதா இருக்கும். அந்த ஏமாத்தல் கூட இங்க நடக்காது. ஏகம் தத் சர்வசித்தி. அதனால என்ன பண்ண கேட்டா சர்வசித்தி எல்லாம் சித்திக்கணும் அப்படின்னா அதுக்கு இது ஒண்ணு இருக்கு. இதை ஹிருதயத்தில் தரிச்சுக்கணும் என்று தத்துவ முக்தா கலாபத்தினுடைய பெருமையை சுவாமி தேசிகனே சொல்றார். அப்படி உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய தரிசன விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கு. அப்படின்னாலதான் இத்தனை திருநாமங்கள்ல ரொம்ப விஸ்தாரமாக ஒரு விஷயத்தையும் விடாமல் சொல்லியிருக்கேன். தத்துவ முக்தாலாப விஷயங்கள் எல்லாம் வந்தாச்சு. இப்போ என்ன கேட்டால் வெறும் கூட்டிட்டு காமிப்பார் அவ்வளவுதான். விஷயங்கள் எல்லாம் வந்தாச்சுன்னா அதுல இருக்க விசாரங்கள் எல்லாம் பெருசா சொல்ல முடியல. விஷயம் மாத்திரம்தான் வரும். விஷயத்தை கூட்டிட்டு காமிக்கிறார். அதான் ஏக்கம் தத் சர்வசித்தி கலையத ஹிருதயே தத்துவ முக்தா கலாபம் அப்படின்னு தேசியனே சொன்னபடினால இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதை ஹிருதயத்துல எல்லாரும் தரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 240 திருநாமம் கிட்டத்தட்ட 234 திருநாமம் வருது. அதுல இந்த தத்துவ முக்தா கலாப விஷயங்களை எல்லாம் சாதிச்ச இப்ப நம்மளுடைய தரிசனத்துல விசிஷ்டாத்வைத தரிசனத்துல ராமானுஜ தரிசனத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் இதை பார்த்தா போதும். தத்துவ முக்தா கலாபத்தையும் அது வியாக்கியானம் சர்வார்த்த சித்தியும் பார்த்தா ஆன்சர் கிடைச்சிடும். அப்புறம் நம்மளுடைய மதம்னு ஒன்று இருக்கு, சரணாகதி சமாசேனம். அது பற்றி இனிமே அவர் போகுது. அது வேற கிரந்தங்கள் இருக்கு. இது தரிசனத்துல, இந்த தரிசனத்துல இருக்க சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடியதாக உத்தமமான கிரந்தமாக இது இருக்கான். அடுத்த ஸ்லோகம் சொல்ற பாருங்க தேசிகனே. நிச்சேஷாம் வஸ்து விருத்திம் நிபுணம் இது நயா நியசியதா துவாபிகோனே எத்ரோதா சித்திதாவா சமகணி கிரகணே சம்மதே சன்மதீனாம் நிஷ்கிருஷ்டும் கச்சிதன்யா பிரபுரிக பகவல் லக்ஷ்மணாச்சாரிய முத்ராம் அக்ஷுத்ராச்சாரிய சிக்ஷா சத குணிதமதே அப்ரமத்தான் நமத்தஹாம். அழகான விஷயம். மொத்த விஷயமும் தத்துவ முத்தாகலாபத்துல வச்சிருக்கேங்க. நிச்சேஷாம் வஸ்து விருத்தி நிபுண மிக மயா நியசியதாம். அதுக்கு தேவையானது மொத்தத்தை எல்லாத்தையும் எடுத்து இரும்பு பீரோக்குள்ள வச்சு கூட்டுற மாதிரி அழகா என்னென்ன நம்ம சித்தாந்தத்துல என்னென்ன தத்துவங்கள் இருக்கோ அதெல்லாம் முத்துக்கள். அந்த முத்துக்களை எல்லாம் மொத்தமும் எடுத்து கோத்து 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 வச்சு மொத்தத்தையும் இதுக்குள்ள வச்சிருக்காராம். நிபுணம் நான் நன்னா நன்னா இந்த தத்துவத்தை எல்லாத்தையும் வச்சுட்டேன். எத்ரோதாசி எல்லா விஷயமும் சொல்லிட்டேங்க. நீ சொல்லாத விஷயம் ஒண்ணு இருக்கேன்னு நான் இருக்கேன். தத்துவத்தாகலாபத்துல இல்லாத ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கே அப்படின்னா தேசியன் சொல்ற நான் எந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு உதாசீனம் பண்ணிட்டேனோ வேண்டாம்னு வச்சுட்டேனோ அதை நீங்களும் உதாசீனம் பண்ணுவோம். அதை எடுத்துன்னு தலையை வச்சுட்டு வேண்டாம். ஏன்னா வேண்டாம் தானே விட்டுருக்கேன். தத்துவம் கலாபத்துல இல்லை சொல்லலை அப்படின்னா தேசிகன் சொல்ல விட்டுட்டார். நான் அதை பத்தி சொல்ல போறேன்னு ஆரம்பிக்க கூடாதான். சுவாமி தேசிகன் வேண்டாம்னு விட்டுட்டார், அதனால நாமளும் வேண்டாம்னு விட்டுடலாம் அப்படின்னு விட்டோம். எத்தோ உதாசி திதாவா சமதனி இல்ல சில இடங்கள்ல ரெண்டு சொல்லியிருக்க. ரெண்டுதான் இப்படி ஒரு பட்சம் அப்படி ஒரு பட்சம் அப்படின்னு இருக்க. அப்ப தேசியனே ரெண்டு பட்சம் சொல்லியிருக்காரு. இது ரெண்டுல எது சரி அப்படின்னு மண்டையை வச்சுக்க வேண்டாம். ஏன்னா ரெண்டு சொன்னது ரெண்டு ஆச்சாரியாளுக்கு ரெண்டு விதமாய் திருவிழமா இருக்குன்னு தெரியுது. அதனால அப்படியே சொல்லியிருக்காரு. அதனால தேசியன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். என்னன்னு கேட்டா நான் எந்த விஷயத்துல ரெண்டு அபிப்பிராயம் சொல்லியிருக்கேனோ அந்த விஷயத்துல எதுன்னு மண்டையை வச்சுக்க வேண்டாம். ரெண்டு அபிப்பிராயம் அப்படியே இருக்கட்டும்.
எந்த விஷயத்த நான் வேண்டாம்னு விட்டுருக்கேனோ அதையும் நீங்க எடுத்து மண்டே வச்சுக்க வேண்டாம். வேண்டான்ற விஷயம் வேண்டாமே இருக்கட்டும், என்னை பின்பற்றி நடந்தா போதும். எதுக்காக சொல்றாருன்னா நம்மளுடைய நல்லதுக்கா, இல்லா நான் சொல்றது கேளுங்கோ அப்படின்னு சொன்னா நாம் உமக்கு அறிய சொன்னோம் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி உங்களுக்கு தேசியனுக்காக சொல்லல, நான் சொல்றது நீங்க கேட்கணுங்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு நமக்காக சொல்ற. ஏன் அப்படின்னு கேட்டா நிஷ்கர்ஷம் கச்சிதன்ய பிரபுரிக, வேற யார் இதுல நிஷ்கர்ஷம் பண்ண முடியும்? எந்த விஷயத்துல தேசியன் ரெண்டாவது சொல்லியிருக்காரோ அந்த விஷயத்துல யாராலையும் இந்த ரெண்டுல இதுதான் நிஷ்கர்ஷம் பண்ண முடியாதா? யாராலையும் முடியாது. ரெண்டு ஆச்சார அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கான்னு வச்சுப்போம். எத்தனையோ விஷயம் இருக்கு, நித்திய சூரிகள் உண்டுன்னு ஒரு பட்சம் இருக்கு, சனிக்கணும் நித்திய சூரிகள் இல்லை நித்திய சம்சாரிகள், நித்தியமா சீதை குண்டத்தில் இருக்கிறதா, அந்த மாதிரி நித்தியமா சம்சாரத்தில் இருக்கிறதா நித்திய சம்சாரிகள் பெயர். அப்படி யாராவது உண்டா அப்படின்னு கேட்டா உண்டுன்னு ஒரு பட்சம் இருக்கு, இல்லைன்னு ஒரு பட்சம் இருக்கு, நன்றியும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிருஷ்டி விஷயத்திலையும் பல பட்சங்கள் இருக்கு. இதெல்லாம் யார் நிஷ்கர்ஷம் பண்ண முடியும்? தேசிகனே விட்டுட்டார் அப்படின்னா அதை எடுத்து நான் நிஷ்கர்ஷம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சவன் பைத்தியக்காரனா தான் இருப்பான். அப்ப தேசிகன் இருக்கிற எச்சரிக்கை என்னன்னு கேட்டா போரும், அதை யாரும் நிஷ்கர்ஷம் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும்ட்டார். ஏன்னா இவரே தான் விட்டுட்டார். பகவான் லக்ஷ்மணாச்சாரிய முத்ராம் அக்ஷுத்ராச்சாரிய சிக்ஷா சத குனி தமதேஹே, ராமானுஜருடைய சித்தாந்தம் இது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து அதுல ஒரு சீல் வைக்கிறாராம். லக்ஷ்மணாச்சாரிய முத்ரா அப்படிங்கிறார், ஸ்ரீ ராமானுஜ முத்திரையை வைக்கிறார். இப்படி ஒரு மதம், அப்படி ஒரு மதம், அப்படி ஒரு மதம் அப்படின்னு இருக்கும்போது இவர் ஒரு மதத்தை எடுத்து சொல்லி அதுல ராமானுஜருடைய சித்தாந்தம் அப்படின்னு ஒரு சீலை குத்தி போடுற, சீலை குத்தி பாஸ் பண்ற மாதிரி. அப்ப அதுக்கு ஒரு கௌரவம் வருது. அந்த மாதிரி நம்ம சித்தாந்தத்துக்கு ஒவ்வொரு விஷயமா எடுத்து அது இதுல பகவத் லக்ஷ்மணாச்சாரிய முத்ரானு பகவத் ராமானுஜருடைய முத்திரையை குத்தி வைக்கிறார் இல்லையா, அது தேசியம்தான் பண்ண முடியும். அது உங்களால பண்ண முடியாதுங்கிற, நம்மளால பண்ண முடியாதாம். ஏன்னா இவர் இத்தனை நிரூபணம் பண்ணி சாதிச்ச விஷயம் இது, தேசியம் எப்படி பண்ணார் மற்ற பேரால பண்ண முடியாதுங்கிறது இருக்கட்டும், இவர் எப்படி பண்ணார் அப்படின்னா அக்ஷுத்ராச்சாரிய சிக்ஷா சத குணிதமதே, ஆச்சாரிய சிக்ஷா ஸ்வயமாவே ஒரு பாண்டித்யம் இருக்கு, ஸ்வயமாவே மகா மேதாவியா இருக்கிறவர், ஆச்சாரியன் அப்புள்ளாருடைய ஒரு சிக்ஷையினால 100 மடங்கு அதிகமாச்சான் அந்த புத்தி அவருடைய சிக்ஷை. அப்படியாதும் அப்புள்ளாருடைய சிக்ஷை ரொம்ப விசேஷமா, அப்புள்ளாருடைய சிக்ஷை என்ன கேட்டா தேசிகனை கிளி போல பழக்கி வச்சாருங்கிற வேஷத்திரா இருக்கு, கிளி போல பழக்கி வச்சாராம். சொல்லு 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 சொல்லுன்னு அவர் சொல்றதெல்லாம் திருப்பி சொல்லுது, ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை. இவர் எப்படி போட்டவனா தேசிகன் சொல்லாமே முடியும், இருக்கு ஒரு தடவை கூட சொல்ல வேண்டாம் இவருக்கு, அத்தனை தீக்ஷ புத்தி. ஆச்சாரியர் என்ன சொல்ல போறாருங்கிறது அவர் சொல்றதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரிஞ்சிடும், அப்படிப்பட்டவர். ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா அந்த சம்பிரதாய அர்த்தங்களை கொஞ்சம் கூட மாறக்கூடாது அப்படின்னு இருக்கிறபடினால அந்த சம்பிரதாய அர்த்தம் இல்லாமல் வெறும் புத்தியினாலே வெறும் தர்க்கத்தினாலே வெறும் மேதாவித்தனத்தினாலே ஒரு அர்த்தத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சான்னா அது சரியா இருக்காது, அது விபரீதமா போயிடுங்கிற அப்படின்னால இத சொல்லு அப்படிங்கிற, நான் சொல்றத நீ சொல்லுங்கிற, நான் சொல்றத நீ சொல்லுன்னு ரெண்டு பேர்கிட்ட சொல்லணும். ஒண்ணு என்ன கேட்டா ஒண்ணுமே தெரியாதவனுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா நான் சொல்றத நீ சொல்ல போற, நீ வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சண்டை மாதிரி சொல்லி கொடுக்கணும். இன்னொன்னு என்ன கேட்டா மேதாவித்தனத்தினாலே எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய மகா புத்திசாலி ஒருத்தன், அவன்கிட்ட நான் சொல்றது நீ சொல்ல போறும் நீயா ஒண்ணு சொல்லாத, ஏன்னா இதுதான் சம்பிரதாய அர்த்தம், இந்த சம்பிரதாயத்துல வந்த அர்த்தத்தை நான் சொல்றேன் இதை சொல்லு போறோம் அப்படிங்கிற அந்த மாதிரி தேசியனுக்கு இந்த ரெண்டாவது போ. பகவத் ராமானுஜருக்கும் அப்படிதான், சுவாமி ஆளவந்தாருக்கும் அப்படிதான், நம்ம ஆச்சாரியார்களுக்கெல்லாம் அப்படிதான். அதனால அந்த சம்பிரதாயத்துல அப்புள்ளாருக்கு நடாகுரம்மாள் உபதேசம் பண்ணத, நடாகுரம்மாளுக்கு எங்களாழ்வான் உபதேசம் பண்ணத, எங்களாழ்வானுக்கு திருக்குறை பிரான் பிள்ளான் உபதேசம் பண்ண விஷயத்த, திருக்குறை பிரான் பிள்ளானுக்கு பகவத் ராமானுஜர் உபதேசம் பண்ண விஷயத்த, அந்த விஷயத்த எடுத்து சொல்றார். இதுதான் அந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்குங்கிறதுக்கு சொல்றார்.
இந்த சம்பிரதாயத்துல இந்த அம்சம் வந்திருக்கு. ஆனா இதை சொல்லு 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 அப்படின்னு சொல்லி அப்ப சுவாமி தேசியன் வாயை திறந்தாருன்னா அதுதான் வருமே தவிர வேற வராது, மறந்தும் கூட வேற வராது. அத்தனை சிக்ஷை அதுல அக்ஷுத்ரா. அதுவும் எப்படிப்பட்ட உத்தமமான ஒரு ஆச்சாரிய அக்ஷுத்ராச்சாரிய சிக்ஷா சதகுணித மதேஹே. இப்ப என்ன செய்யணும் தேசியனுக்கு, சுயமாவே மத்தி உண்டு, சுயமாவே மகாமேதையா இருக்கவர் அப்புள்ளாருடைய சிக்ஷையை கேட்டு 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 100 மடங்கு மேதாவித்தனம் அதிகமாச்சு. மேதாவித்தனம் அதிகமாச்சான். அப்புறம் வத்தான் இதுல ஏதோ ஒரு தோஷம் வருமா அப்படின்னு கேட்டா, ஒரு நாளும் தத்துவ உத்தாதலாபத்துல ஒரு தோஷமும் வர முடியாது. ஏன்னா ஆச்சாரிய சிக்ஷை மற்ற இடங்கள்லாம் வேணா தோஷம் வந்திருக்குமோ வந்திருக்குமோ அப்படின்லாம் தேசியனே கூட எழுதிருக்குது ஒன்று ரெண்டு இடத்துல. ஆனா இங்க அப்பிரமத்தாதுங்கிற சுத்தமுத்தால அவற்றை மாத்திரம் இதுல கொஞ்சம் கூட தோஷம் வராதுங்கிற ஆச்சாரிய சிக்ஷை அப்படி இருக்கான். அதனால இந்த புத்தகத்துல தேசியன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு முன்னாடி சொன்னவர் இதுல விட்ட விஷயத்தையும் இல்ல இதுல ரெண்டா எந்த விஷயத்தை சொல்லிருக்காரோ அந்த விஷயத்திலயும் வீண் சர்ச்சை கூடாது. சத்தமுத்தாலாபத்துல இருக்கிற சர்ச்சைதான் பண்ணணும் நம்மளும். சர்வார்த்த சித்தியில வியாக்கியானம் தேசிகனே எழுதியிருக்க, அரேன மதுக்த அனுசாரேனைவ அந்தே வாசிபியை அவசிஷ்டம் நஷ்கிருஷ்டவியம். நான் சொன்ன மாதிரிதான் நீங்க விஷயங்களை தீர்மானிக்கிறமே தவிர நீங்களா ஒரு வழி போகக்கூடாதுன்னு நமக்கு சொல்றாராம் தேசிகன். நான் தத்துவம் தாவத்துல என்ன சொல்லிருக்கணும் அதை வச்சு இந்த விஷயத்தை தீர்மானம் பண்ணுங்க போறோம், வேற ஒண்ணும் வேண்டாம், இதுக்கு நேர் எதிராக போகக்கூடாது அப்படின்னு தேசிகனே நமக்கு எடுத்து சொல்றாரு. முதல்ல சொன்ன மாதிரி நாம ஏதாவது ஏடாவரம் பண்ணிட போறோமோ அப்படிங்கிற பயத்தினால இதையும் சேர்த்து நமக்காக சொல்ற தேசியன் அப்படி சொல்றாரு. எனக்கு என்னமோ இப்படி தோன்றது நான் ஒருத்தன், அவர் அப்படி சாதிச்சிருக்காரு, எனக்கு என்னமோ இப்படி தோன்றது அப்படின்னு தண்ணியும் ஒரு இதுவா நினைச்சுட்டு அப்படி இல்லாம ஆரம்பிக்க வேண்டாம். தேசிகன் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் தோணணும் நமக்கு, வேற தோணக்கூடாது. அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தத்துவத்தாவத்துல கடைசியில இந்த விஷயத்தையும் சொல்றார். இதை ஒரு எச்சரிக்கையா சொல்றார் அப்படின்னு சொல்லலாம். அது நமக்கு நல்லதுக்காக இந்த எச்சரிக்கையை கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்துல அப்படின்னா ராமானுஜ தரிசனம், ராமானுஜருடைய தரிசனம் அப்படின்னா விசித்தாத்வைத தரிசனம் அப்படின்னு இத்தனமா சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னு கேட்டா இந்த தரிசனம் இருக்கக்கூடிய ராமானுஜருடைய தரிசனம், ராமானுஜருடைய மதம் இதுதான் எல்லாத்த காட்டிலும் மிக மிக உயர்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றேன். அது வச்சுதான் இந்த திருநாமம் வந்திருக்கு. 440வது திருநாமம் ராமானுஜீய சித்தாந்த சர்வோத்கிருஷ்டத்துவ சாதகான்னு இருக்கு. ராமானுஜருடைய சித்தாந்தம் தான் சர்வ உத்கிருஷ்டம், எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்தது என்பதை சாதித்தவர். இது இந்த ஸ்லோகத்தை வச்சு அந்த திருநாமம் வந்திருக்கு. ஸ்லோகம் என்ன கேட்டா, திருஷ்டே பன்னுத்திய பாவாத் அனுமதி விஷய லாகவசியானுரோதாத் சாஸ்திரே நைவாவசேயே விஹதி விரஹிதே நாஸ்திகத்வ பிரஹாணாத் நாதோபஜ்ஞம் பிரவிருத்தம் பகுபிருபஜிதம் யாமுனேய பிரபந்தைஹ த்ராதம் சம்யக்யதீந்திரைஹ இதமகிலதமஹ கர்ஷனம் தரிசனம் நஹ. எங்களுடைய தரிசனமுக்கு இந்த தரிசனத்தை ஆரம்பிச்சு வச்சவர் நாதமுனிஷத், ஸ்ரீமன் நாதமுனிஷத். நாதோபஜ்ஞம் பிரவிருத்தம், அதாவது உபநிஷத்துல இருக்கக்கூடிய தரிசனம் தான் இது. வேதத்துல இருக்கக்கூடிய வைதிகமான தரிசனம், தரிசனம்னா மதம்னு வச்சுக்கோங்க. மதம்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, இந்த விட அப்படி வச்சுப்போம். அப்போ அந்த வேதத்துல சொல்லப்பட்ட அந்த மதத்தை அங்கங்க இருக்கு வேதத்துல, அதை எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து எங்களுடைய தரிசனம் இதுதான் அப்படின்னு முதன் முதல்ல அதை வெளியே லோகத்துக்கு பிரச்சாரம் பண்ணவர் ஸ்ரீமன் நாகமுஞ்சர். நியாயத்தத்துவம்னு ஒரு கிரந்த சாதிச்சிருக்கார் அவர். அதனால நாகமுனிகள் ஆரம்பித்து வச்ச தரிசனம் இது. பகுபேர் உபசிட்டம் யாமுனேய பிரபந்தைஹி, யாமுனேயர்னா ஆள வந்தார், ஆள வந்தார் பிரபந்தங்கள்லாம் பண்ணி இந்த தரிசனத்தை நன்னா வளர்த்தாரா. அவர் ஆரம்பிச்சு வச்சார், இவர் நன்னா போஷணம் பண்ணி வச்சார், நான் வளர்த்து வச்சேன், புஷ்டி ஆக்கினார் சில சித்தித்ரயம் முதலான கிரந்தங்கள், கீதார்த்த சங்கிரகம் முதலான கிரந்தங்கள், இந்த மாதிரி ஆளவந்தார் அருளி செய்த கிரந்தங்கள் இருக்கு. அந்த கிரந்தங்கள்னாலே
இந்த தரிசனத்தை நம்முடைய தரிசனத்தை போஷணம் பண்ணி வச்சார் அப்படின்னு. திராதம் சம்யக் யதீந்திரைஹி பகவத் ஜர்த்ராதம் அப்படின்னா காப்பாற்றினார். அவெல்லாம் சொன்ன அர்த்தங்களை அவெல்லாம் நிலைநாட்டு தரிசனத்தை வெளியில யாருக்கிட்டேனும் உபதிரவம் வராத மாதிரி இதை காப்பாற்றி வச்சிருக்கார் பகவத் ராமானுஜர். இதம் இப்படி நம்ம தரிசனம் இருக்கு. அகில தம கரிசனமா இருக்கு. எல்லா இருட்டையும் போக்கடிக்கக்கூடிய தரிசனம் இது. எப்பவுமே தரிசனம் அப்படின்னா பார்த்தன்னு அர்த்தம், நேர பார்க்கறதுன்னு அர்த்தம். இப்ப தரிசனம் வந்தா இருட்டு இருட்டுடா, அது நேர பாக்குறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன். அப்ப அவனுக்கு அதை பத்தியான அஜ்ஞானம் போயிருக்கு. நேரதான் பார்த்தாச்சு, இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல, நேரம் போய் பார்த்தான். இதுக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லை, அதுக்கு மேல சந்தேகம் கிடையாது. அதனால நம்ம தரிசனம் இருக்கும் இல்லையோ, இது தமக்கரிசனம், இருட்ட போக்கடிக்கும், விஷயங்களை காமிச்சிடும் நமக்கு. இப்படி பூர்வாச்சாரியர்கள் வழியாக வந்த இந்த அழகான ஒரு தரிசனம், இதை எல்லாத்த காட்டிலும் வசதி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, மூணு காரணம் சொல்லியிருக்கார். ஒண்ணு திருஷ்டே அபன்னத்திய பாவா, அதாவது மூணு பிரமாணம் இருக்கும் இல்லையோ, பிரத்யக்ஷம் என்னும், அனுமானம் என்னும், சப்தம் என்னும், மூணு பிரமாணம் இருக்கு. பிரத்யக்ஷம் அந்தந்த பிரமாணத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து, அந்தந்த பிரமாணத்துல என்னென்ன விஷயங்களை பாசகம் இல்லாம சொல்லணுமோ அப்படி சொல்லி அதுக்கு மரியாதை கொடுத்து நடக்கிறது இந்த பகவத் ராமாஜி தரிசனம் தான். மற்ற தரிசனங்கள்ல அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லைங்கிற. திருஷ்டே அபன்னத்ய பாவாது, உதாரணம் அப்பிரத்யக்ஷம் அப்படின்னா கண்ணால நேர பார்க்கிறோம் இல்ல இந்திரியங்கள்னால நேர தெரிஞ்சுக்கிறதா பிரத்யக்ஷம். இந்த பிரத்யத்தை நம்ம என்ன பண்றோம்னா, எது நம்ம நேர பார்க்கிறோமோ நேர தெரிஞ்சுக்கிறோமோ அதை அப்படியே ஒத்துக்கிறோம், அது சத்தியம். அத்வைத மதத்துல அப்படி கிடையாது. அவ எது நேர பார்க்கிறோமோ அது பொய் அப்படிங்கிறா, நேர பார்க்கிற விஷயங்கள்லாம் பொய்ங்கிறா. எது மெய்னா, நாம பார்க்காத ஒண்ணு இருக்கு அதான் மெய். அதுதான் இப்ப தேசியம் எடுத்து சொல்ற பாருங்க, கண்ணுக்கு நேரம் எதை பார்க்கிறோமோ பிரத்யமா எதை பார்க்கிறோமோ அது அப்படியே ஒத்துக்கிறது தான் நியாயம். நேர பாக்குறதே இல்லைன்னு சொல்லி எதை நாம பார்க்கலையோ அதை உண்டுன்னு சொல்லி இப்படி மாற்றி சொல்றது இல்ல நம்ம தரிசனம். பிரத்யமா தெரியற விஷயத்த நாங்க மாற்றாமல் அப்படியே ஒத்துக்கிறோம். சத்தியம் அப்படின்னா சத்தியம், லோகம் தான் நமக்கு சத்தியமா தெரியுது, அப்போ அது சத்தியம் அப்படின்னு ஒத்துக்கிறோம். அனுமதி விஷய லாகவத்வா அனுரோதாது, சிலதெல்லாம் அனுமானம் பண்ணணும், ஊகிக்கணும் இருக்கு. அதுல நம்ம தரிசனம் என்ன பண்றாரு, ஊகிக்க வேண்டிய விஷயங்களை ஊகிக்கலாம், ஆனா அதுல லாகவம் வேணும். லாகவம்னா அதிகப்படியான ஒரு கற்பனை எல்லாம் பண்ணாமல் எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சுக்கணும். ஊகிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஊகிச்சு அனுமானம் பண்ணி சொல்ல முடியாதான். அதுதான் வைசேசிக மத கண்டனங்கள்லாம் இத்தனை நாளா பார்த்தோம். நாம வைசேசிக மதத்துல தேவையில்லாத பல விஷயம் சொல்றார். ஜாத்தின்னு ஒண்ணு இருக்குன்னா, இப்ப பசுமாடு இருக்குன்னா பசுமாட்டுக்கு ஒரு ஜாதி இருக்கு, பசு ஜாத்தின்னு சொல்லவும் இல்லை. ஜாத்தின்னு ஒண்ணு இருக்குன்னா ஜாத்தினா என்ன அப்படின்னா, அது ஒரு தனி ஜாத்தின்னு ஒரு பதார்த்தம் தனியா இருக்கு அப்படின்னா அதை கண்டிக்கிறேன். என்ன கேட்டா ஜாதி இருக்குங்கிற வாசம், ஆனா தனியா ஒண்ணு கிடையாது. ஜாத்தினா என்ன கேட்டா அந்த உருவ அமைப்பு இருக்கும் இல்லையா, அதுதான் ஜாதி. பசுமாட்டுக்குன்னு ஒரு உருவ அமைப்பு இருக்கு, அதுதான் ஜாதி. ஜாத்தினா பொதுவானதுன்னு அர்த்தம், எல்லா பசுவுக்கும் பொதுவானது தான். எல்லா பசுவுக்கும் பொதுவானது எது அப்படின்னு கேட்டா, எல்லா பசுவுக்கும் ஒரே மாதிரி உருவம் இருக்கள், அதுதான் பொதுவான. கொம்பு இருக்கு, கழுத்துல சதையெல்லாம் தொங்குறது, நாலு கால் இருக்கு, வால் இருக்கு, இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. அதனால ஜாத்தினா தனியா ஒண்ணும் கிடையாது, அந்த அமைப்பு ஒன்னா இருக்கும், அதுதான் ஜாதி அப்படிங்கிற. அந்த மாதிரி ஊகிக்கிற விஷயத்துல எவ்வளவு தூரம் சுருக்கி சொல்ல முடியும் அவ்வளவு தூரம் சுருக்கி சொல்லணும். சாஸ்திரே நைவாவுனேயே விகத் விரிஹிதே நாஸ்திகத்வப்ரஹானாத். அடுத்து மூணாவது, சாஸ்திரம் சொல்ற விஷயம், வேதம் சொல்ற விஷயத்துல நாம நாஸ்திகனா இருக்கிறது இல்ல, வேதம் என்ன சொல்லித்தோ அதை ஏத்துக்கோ. வேதம் சொன்ன விஷயத்தையே மறுக்கிறார் சில பேர். மீமாம்சக மதத்துல வேதம் சொன்னதெல்லாம் அப்படியே ஏத்துக்கிறாங்கிறது கிடையாது. யாகத்துல தேவதைகள்லாம் பத்தி வேதம் இருக்கு சொல்றது, ஆனா மீமாம்சக மதத்துல யாகத்துல தேவதைகளே கிடையாதுங்கிறவா, அதாவது தேவதைகளுக்கு விக்கிரகம் கிடையாது, ரூபம் கிடையாதுங்களா.
தேவதைகள் அப்படின்னா அந்த திருமேனில தேவதைகள்னு அப்படி யாரும் கிடையாதுங்க. நம்ம அப்படிலாம் சொல்லல. வேதங்கிற சாஸ்திரத்தினால என்ன விஷயம் தெரியறதோ அத அந்த விஷயத்தை அப்படியே ஏத்துக்கிறோம். நாம வேதம் சொல்றது இல்லைன்னு சொல்றது இல்லை, வேதம் சொல்றது இல்லைன்னு சொல்றவங்க நாஸ்திகன். வேதம் சொல்ற விஷயத்தை இல்லைன்னு சொல்றவங்க நாஸ்திகன் தானே. நாம அப்படி பண்றது இல்லை. நாஸ்திகத்துவ பிரகாணாது, வேதம் சொல்ற விஷயத்தை அப்படியே ஒத்துக்கிறோம், நாஸ்திகனா இருக்கிறது கிடையாது. அதனால மூணு பிரமாணங்களுக்கும் கௌரவம் கொடுக்கறது நம்ம மட்டும்தான். பிரத்யட்ச பிரமாணத்துக்கு கௌரவம் கொடுத்துக்கோம், ஏன்னா பிரத்யட்சமா என்ன தெரியுதோ அதை ஒத்துக்கிறோம், அதுதான் அதுக்கு கொடுத்த கௌரவம். பிரத்யட்சமா பார்த்தா எல்லாம் ஒரு லோகத்திலே இப்படிதானே, லோகத்திலேயே சந்தேகம் வந்துருச்சோன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்துல நீ என்னடா சந்தேகமா இருக்கே அப்படின்னா, இல்ல இல்ல நான் நேரம் பார்த்தேன் அப்படின்னா முடிச்சிடும். நேரம் பார்த்தேன் அப்படின்னா அதுல சந்தேகம் வராது. அதனால பிரத்யட்சம் பிரபலம். அடுத்த ஸ்லோகத்துல கூட ஒரு விஷயம் சொல்ற, தேசிய ஆதிமோ வாதிமோ வாங்க, இந்த வாதிய வாதம் பண்றவா கழிவு. அவ எல்லாம் முதல்ல தப்பா என்ன நினைக்கிறான்னா, பிரத்யட்சமா பாக்குற விஷயத்த அவ இல்லைன்னு சொல்ல பாக்குறான். அந்த வாத திறமையினால தப்புங்கிறார். வாத திறமை இருக்குங்க அப்படின்னா இதை என்ன சொல்லமாண்ணா, வாத திறமை இருக்குங்க அப்படின்னா பிரத்யட்சமான பாக்குற விஷயத்த இல்லைங்கிறா, இருக்கிற விஷயத்த இல்லைன்னுவான், இல்லாத விஷயத்த இருக்குன்னுவான். வாத திறமை. அதனால ஆதிமோ வாதிமோ தான் அப்படிங்கிறது முதல்ல இவர்கள்லாம் அப்படி நினைச்சுருக்கிறது தப்புன்னாச்சு. அடுத்து என்ன கேட்டால், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதையும் ஒத்துக்காமல் அதையும் தர்க்கம் பண்ணி தர்க்கத்திறமையினாலே சாஸ்திரத்தை மாற்றி கொண்டு போகுது. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், கின் மேதையா சாதையாவாங்கிற அதுல தர்க்கத்தை வச்சு என்னத்தை சாதிக்க முடியும், ஒன்றும் சாதிக்க முடியாது. அதனால அதெல்லாம் வேண்டாம், வேதம் சொல்றதை ஏற்றுக்கணும். அதுக்காக ஒரு ஸ்லோகம் பின்னாடி இருக்கு. ஆனால் நம்ம உடம்பு என்ன கேட்டால், பிரத்யக்ஷத்துக்கு கொடுக்குற மரியாதை பிரத்யக்ஷத்துக்கு கொடுத்து, அனுமானத்துக்கு கொடுக்குற மரியாதை அதுக்கு கொடுத்து, சாஸ்திரத்துக்கு கொடுக்குற மரியாதை அதுக்கு கொடுத்து, வேதம் சொல்றதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கும். வேதம் சொல்றதெல்லாம் அப்படியே ஏற்றுக்காதவா மீமாம்சக்கா அவளை கண்டிக்கிட்டு. இந்த மாதிரி அந்தந்த பிரமாணங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்து இருக்கக்கூடியது நம்ம விசிஷ்டார்த்த தரிசனம். அதனால் அந்த பிரமாணத்துக்கு ஏற்று போகும். இது அதிக அளவில் தர்க்கம் தேவை கிடையாது. இங்க பிரமாணத்தை அனுசரிச்சே போறபடினால அதனால இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உத்தமமா இருக்கு, சர்வோத்கிருஷ்டமா இருக்கு. ஏன்னா கேட்கற இந்த மாதிரி யார் சொல்ற, பிரத்யக்ஷமா சொல்றது ஒத்துக்கிறாளா இல்லையே, பிரத்யக்ஷமா பாக்குற உலகம்லாம் பொய்யுங்கிற. இப்ப இல்லாத விஷயங்கள்லாம் வைசேஷிக மதத்திலையும் நியாய மதத்திலையும் எத்தனையோ சொல்றாளே, அதெல்லாம் இதுக்கு தேவையே இல்லையே, பரமாணுவே தேவையில்லை. பரமாணுலேருந்தா உலகம் உண்டாச்சு அப்படின்னா, பரமாணுனா என்னன்னா கண்ணுக்கு தெரியாது அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாதானே இல்லைன்னு இருக்கும். கண்ணுக்கு ஒரு நாளுமே தெரியாதுன்னா அது இருக்குன்னு சொல்லுவானே. இல்ல ரொம்ப சின்னதா சூக்ஷம் ஒண்ணு கண்ணுக்கு தெரியறது அப்படின்னா, அப்ப அதுதான் பரமாணுன்னு வச்சுக்கோங்கிற. சூக்ஷம் எது தெரியுதோ அதுதான் பரமாணுன்னு வச்சுக்கோ. தெரியாத ஒண்ணு பரமாணுன்னு ஏன் சொல்லிட்டு, தெரியறதே பரமாணுன்னு சொல்லலாமே அப்படின்னா கேட்கிறாரு. வேதம் சொல்றதையும் நாஸ்திகனாகாமல் வேதம் சொல்ற விஷயத்தையும் அப்படியே ஏற்றுக்கிறோம். அதனால நம்ம தரிசனமானது அகில தமஸ்கரிசனம், எல்லா இருட்டையும் போக்கடிக்கக்கூடிய உத்தமமான தரிசனமா இருக்கு அப்படிங்கறது சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. அதை வச்சுட்டு இந்த திருநாமம் வந்திருக்குன்னு சொன்னேன். ராமானுஜிய சித்தாந்த சர்வ உத்கிருஷ்டத்துவ சாதகா, ராமானுஜிய சித்தாந்தமே ஒரு சூரிய பிரகாசம் போல அது எல்லாத்த காலிலும் வசந்தது. சூரிய பிரகாசம் வந்தான்னா எப்படி எல்லா விஷயங்களும் தெரியுமோ அந்த மாதிரி இதுல எல்லா விஷயமும் தெரியும். இது இருட்ட போக்கும். இருட்டு எதுவும் கேட்டா பிற மதங்கள்னாலே நமக்கு வரக்கூடிய கலக்கங்கள் தான் இருட்டு. அந்த இருட்ட போக்கடிக்கிறதா இடம் அகிலதமா கரிசனம் தரிசனம் நகா விசவத்த கடைசியில நகான்னு முடிக்கிறேன். நகானா எங்களுடைய தரிசனம் இருக்கும். அதாவது நாதமுனிகள் ஆரம்பிச்ச யாமன முனிகள் வளர்த்தார், ராமானுஜர் காப்பாற்றினர், எங்க தரிசனத்தை தன்னை சேர்த்து சொல்லிக்கிறார், தன் கிட்ட வரைக்கும் கொண்டு வர அது சுவாரஸ்யம் இருக்கிறது. நம்ம பெரியவாள் ஆறாம் ஜீவத்தை அழகா அர்த்தம் சொல்றார். தன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுக்கிறார் தேசிகன். ஏன்னா இதுல பிறமத்த கண்டனங்களை எல்லாம் நன்னா பண்ணி இந்த தரிசனத்தை ஸ்தாபனம் பண்ணது தேசிகன் தானே. அதனால
அதனால இந்த தரிசனம் தான் இது இது இந்த ராமானுஜ தரிசனம் இதுதான் தேசிக தரிசனம் இதுதான் நாகமுனிகள் தரிசனம் இதுதான் யாமுனேயர் தரிசனம் இதுதான் உபநிஷத் தரிசனம் எல்லாம் இதுதான் இது ராமானுஜருடைய தரிசனமா தேசிகனுடைய தரிசனமா அப்படின்னு கேட்க முடியாது இல்லை ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரு தரிசனம் ஒன்று தானே ரெண்டு வேற வேற கிடையாது குழந்தைய பார்த்து இது அப்பாவோட குழந்தையா அம்மாவோட குழந்தையான்னு கேட்கிற மாதிரி இது யாருடைய தரிசனம்னு கேட்குது அதனால ராமானுஜருடைய தரிசனம் தான் தன்னுடைய தரிசனம் அப்படின்னு தன்னையும் சேர்த்து சொல்லிக்கிறார் இப்படி இதுவே ஒசந்ததானது அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கு அடுத்து ஒரு ஸ்லோகத்தில் ஹிருத்யா ஹிருத்பத்ம சிம்ஹாசனரசிக ஹயக்ரீவ ஹேஷோர்மி கோஷக்ஷிப்த பிரத்யர்ச்சிகிருத்திர் ஜெயதி பகுகுணா பங்கி ரஸ்மத் குருணாம்னு பல்லாண்டு பாடுறார் குரு பரம்பரைக்கு ஏன்னா அந்த குரு பரம்பரை இருந்தபடினால்தான் இத்தனை அர்த்தம் கிடைக்கிறது மாத்திரம் இல்லை பிற மதங்கள்னாலே வரக்கூடிய கலக்கங்கள்லாம் போறது பிற மதங்கள்லாம் தூக்கி எங்கேயோ போறதான் ஆச்சாரியர்கள் அந்த குரு பரம்பரையில் இருக்கிற ஆச்சாரியர்களுடைய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு சிம்மாசனத்துல ஹிருத்பத்மம் ஹிருதய தாமரைங்கிற ஒரு சிம்மாசனத்துல ஹயக்ரீவன் ரொம்ப ரசிகனா உட்காந்துருக்கான் அவனுக்கு பிடிச்ச இடம் ஹயக்ரீவனுக்கு ஆச்சாரனுடைய ஒரு திருவுள்ளம் தான் ஹயக்ரீவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா அப்படி இருக்க ரொம்ப அநேக குணங்களோடு கூடியதும் எதிராளியுடைய வாதங்கள்லாம் பஞ்சு மாதிரி இருக்கச்ச காற்று மாதிரி மொத்தத்தையும் அடிச்சு தள்ளி போறோம் இதெல்லாம் அந்த ஹயக்ரீவனுடைய நாதம் அந்த ஹயக்ரீவனுடைய ஒலி அப்படின்னு சொல்றார் அதே மாதிரி காதா தாசாகதானாம் கடைசி ஸ்லோகம் குறிக்கும் போது இது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் எத்திராதி சத்தியத்திலையும் இருக்கக்கூடிய ஸ்லோகம் சங்கராதே பஜதி யதிபதௌ பத்ரவேதீம் த்ரிவேதீம் சுவாமி பகவத் ராமானுஜர் அவர் ஆச்சாரிய சிம்மாசனத்தில் வந்த உடனே நாட்டிய நீச சமயங்கள் மாண்டனா நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது அப்படிங்கிற அள அமுதனார் அதுபோல மற்ற சமயங்கள்லாம் ஒண்ணுமில்லாத போயிருக்கு இந்த நாரணனை காட்டிய வேதம் அப்படின்னு வைதிக தரிசனம் மாத்திரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துதான் காதா தாசாகதானாம் கலதி கவனிகா காபிலி குவாபிலீனா க்ஷீணா காடா தவானே துருகின ஹரகிர சௌரபம் நாரபந்தே சாமா கௌமாரி லோக்திர் ஜகதி குருமதம் கௌரவா தூரவாந்தம் காசங்கா சங்கராதே பஜதி யதிபதௌ பத்ரவேதீம் த்ரிவேதீம் யதிபதி ராமானுஜம் அவர் அந்த ஆச்சாரிய சிம்மாசனத்தை வந்த உடனே பௌத்த மதம் என்ன ஜெயின மதம் என்ன வைசேஷிக மதம் என்ன இந்த மதங்கள் எல்லாம் காணாத போயிருக்கு அது எதுவும் ஒன்னொன்னு ஒரு மூலைக்கு போயிருக்கு ஏன்னா அதுக்கெல்லாம் இப்போ ஃபாலோவர்ஸ் இல்லையே பாரத தேசத்துல நியாய மதத்தை பின்பற்றுறவாளோ வைசேஷிக மதத்தை பின்பற்றுறவாளோ அப்படின்னா யாரும் கிடையாது வேதாந்த மதம் தான் இருக்கு இப்போ அதனால ஆச்சாரியனுக்கு குறிச்சு ஒரு மங்களம் பண்ணி இந்த கிரந்தத்தை முடிக்கிற 500 ஸ்லோகம் இருக்கக்கூடிய தத்துவ உத்தாகலாகும் அதுல 5வது சரம் இப்போ நம்ம பார்த்த மொத்தம் 5 சரம் இருக்கு 5வது சரம் அத்ரவிய சரம் என்னது அதனுடைய விஷயங்களும் முடியறது தத்துவ உத்தாகலாப கிரந்தத்தையும் முடிச்சுட்டான் நீ அதுக்கடுத்து அடுத்தோட அடுத்த கிரந்தத்திலேருந்து விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கணும் அதுக்காக அடுத்த திருநாமம் ஆரம்பம் 441வது திருநாமம் சத் சரித்திரா சம்யக்ராத சன்மார்க்க சந்ததி அப்படின்னு சத் சரித்திர ரக்ஷா என்ற கிரந்தத்திலிருந்து விஷயங்கள்லாம் இனிமே சொல்ல போறாங்க இப்போ தரிசன கிரந்தம் பார்த்தாச்சு இதுவரை இனிமே பார்க்க போறது ரக்ஷா கிரந்தம் என்ன பெயர் சுவாமி தேசிகன் 5 ரக்ஷா கிரந்தங்கள் சாதிச்சிருக்கீங்க ரக்ஷானா காப்பாற்றுறோம்னு காப்பாற்றுறதுன்னு அர்த்தம் நம்மளுடைய மதத்தை காப்பாற்றும்படியாக இதை ரட்சிக்கும்படியாக 5 கிரந்தங்கள் சாதிச்சிருக்கேன் அதுக்கு ரக்ஷா பஞ்சகம் என்ன பெயர் சச்சரித்த ரக்ஷா நிக்ஷேப ரக்ஷா ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா கீதார்த்த சங்கிரக ரக்ஷா ரகசிய ரக்ஷா
என்ன பெயர்? இந்த அஞ்சுக்கும் இந்த அஞ்சுல இருக்கிற விஷயம் தான் இனிமேல் சொல்லணும். அதுல கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படிங்கறது இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்கனவே சொல்லிட்டேன். முன்னாடி பகவத்கீதையை பத்தி சொல்லும் போதே ஒன்னு ரெண்டு விஷயத்த அதுல இருந்து கோடிட்டு காமிச்சிருக்கார். அதனால அதையிலே சொல்ல போறது இல்லை. மற்ற கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இனிமேல் தொடர்ந்து வரப்போகுது. இனிமேல் அநேக திருநாமங்கள்ல இந்த விஷயம் வரப்போகுது. சத்தவத்தா கலாபம் மாதிரி இதுவும் அவ்வளவு சுலபமா முடிஞ்சிடாது. முதல்ல சச்சரித்திர ரக்ஷால இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கே ஒரு கிட்டத்தட்ட 28 திருநாமம் இருக்கு, 38 திருநாமம் இருக்கு. அதுக்கப்புறம் நிக்ஷேப ரக்ஷாங்கிறது சரணாகிதி பத்தி, அதுக்கு ஒரு 12-13 திருநாமம். அதுக்கப்புறம் ஒரு 30 திருநாமத்துல ரகசிய ரக்ஷாங்கிற விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 160 திருநாமத்துல ஸ்ரீ பாஞ்சாராத்திர ரக்ஷா விஷயங்கள் இருக்கு. அதனால ரக்ஷா கிரந்தத்துல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இனிமே நாம பார்க்க போறோம். முதல்ல நிக்ஷேப ரக்ஷையில இருந்து ஆரம்பிக்கிறேன், ஆரம்பிச்சு வரிசையா சொல்ல போறேன். இது நம்மளுடைய அனுஷ்டானத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் வரப்போறது. இனிமே இசாமி பார்த்தது நம்ம புத்திக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்தது. இப்போ நம்ம அனுஷ்டானத்துக்கு, நாம ஃபாலோ பண்றதுக்கு, நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் பத்தி வரப்போறது. வைஷ்ணவன், வைஷ்ணவாளுக்கு என்ன வேணும் எல்லாம் வரப்போம். அதுல முதல்ல இருக்கக்கூடியது சச்சரித்திர ரக்ஷா அப்படின்னு கிரந்தம். சச்சரித்திரம் அப்படின்னா சத்துக்களுடைய சரித்திரம், சத்துக்களுடைய நலத்தை, சத்துக்களுடைய தர்மம். சத்துக்கள் யார் அப்படின்னு கேட்டா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் சத்துக்கள். ஏன்னா அசன் ஏவச பவதி அப்படின்னு ஆரம்பிச்சு வேதமானது அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுரிதி அப்படின்னா சத்துங்கிறதுக்கு வேதம் தான் வியாக்கியானம் பண்றது. பகவான் சிவன் நாராயணன் இருக்கான், அவன் பரபிரம்மம் அப்படின்னு யார் ஒத்துக்கிறாளோ அவ சத்து, நல்லவ அவ தான். அதனால அந்த சத்துக்களுடைய சரித்திரம் இருக்கும், அந்த சத்துக்களுடைய அனுஷ்டானம். என்ன அனுஷ்டானம் கேட்டா சமாசிய நம்பன் என்று சுதர்சன பாஞ்ச தன்யங்கள் அத அந்த முதிரைய கையில தரிப்பார். பகவானுக்கு நிவேதனம் பண்ணதையே தான் சாப்பிடுவார். 12 திருவன் காப்பு உடம்புல சார்த்திப்பார். இதெல்லாம் வைஷ்ணவ ரக்ஷம். அதுதான் இப்போ ரக்ஷா, அதெல்லாம் காப்பாத்துற இந்த வைஷ்ணவ ரக்ஷன், வைஷ்ணவ லக்ஷணம் இருக்கும். இதுல சில சந்தேகங்கள்லாம் வருது, சில வாதங்கள்லாம் வருது, சில தர்க்கங்கள்லாம் வருது. அது அதையெல்லாம் மறுத்து, இந்த வாதங்களையெல்லாம் மறுத்து, நம்ம சந்தேகங்களையெல்லாம் தீர்த்து, இந்த இந்த சரித்திரத்தை, இந்த வைஷ்ணவ தர்மத்தை நமக்கு காப்பாத்தி கொடுக்கிறாராம் சுவாமி தேசிகன் இந்த கிரந்த மூலமாக, சச்சரித்திர ரக்ஷாங்கிற கிரந்தம் மூலமாக. இங்கே சச்சரித்திர ரக்ஷால மூன்று விஷயம் எடுத்துருக்க. ஒன்னு அதிகாரம் பேர் வச்சு, மூணு அதிகாரம் இருக்கு. முதல் அதிகாரமானது சுதர்சன பாஞ்சஜன்யத்தை தரிக்கிறத பத்தி சொல்றது. சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணா அதிகாரம், சுதர்சனாதி தாரணாதிகாரா என்று பெயர். மாதிரி ரெண்டாவது ஊர்தகுன்ற தாரணாதிகாரா. ஊர்தகுன்றா மேலே நோக்கி திருமணிடுறோம் அது, அதை பற்றியான ஒரு அதிகாரம் ரெண்டாவது. மூணாவது பகவான் நிவேதித உபயோக அதிகாரம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணதை எப்படி உபயோகம் பண்ணணும், அதை நம்ம எடுத்துக்கலாமா கூடாதா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் வரைச்சு சாப்பிடலாம்னு ஸ்தாபிச்சேன். நம்ம பெரியவாள்லாம் பகவானுடைய பிரசாதம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரத்தான தீர்மானம் பண்ணியிருக்கான். அதனால இந்த மூணு விஷயத்தை சுவாமி தேசியன் இதில் ஸ்தாபிக்கிறாராம். இந்த மூணு விஷயத்தை எடுத்துன்னு சச்சரித்தம், சத்துக்களுடைய இந்த தர்ம அனுஷ்டானத்தை காப்பாற்றி கொடுக்குறார். அது இதுக்கு பிரமாணம் சொல்றார். சுதர்சனத்தையும் பாஞ்சஜன்யத்தையும் தோளில் வந்து சமாசேனத்தில் அந்த அடையாளத்தை தோளில் ஏற்கனவே தரிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கூடாது அப்படின்னு சில பேர் ஆரம்பிக்கிறார். அவளுக்காக சாஸ்திரத்தை எடுத்து சொல்லி இதெல்லாம் அவசியம் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சார். இதில் சொல்ல போகிற மூணு விஷயத்தை பற்றி ஆரம்பத்திலே அழகாக ஒரு ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிற சுவாமி தேசி. எப்பவுமே இந்த ஆரம்ப ஸ்லோகம் கடைசி ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சச்சரித்திர ரக்ஷால ஆரம்ப ஸ்லோகத்தில் தேசிகன் சொல்கிறது
சக்கராதி லாஞ்சன பிரதா சுதிருத்தோர்த்வமுண்டான நிஸ்தாத்மனோ பகவத சரணாரவிந்தே தத் புக்த போக ரசிகான் கிருதசேந்திர வந்தியான பும்ச பிரமாண சரணான் சிரசோத்வஹாமஹா அப்படிங்கிற யார் யார் இந்த பாஞ்சஜன்யம் சக்கரம் ஆகிற எம்பிரமானுடைய அடையாளங்களை எல்லாம் தன்னுடைய தோளில் தரிச்சென்றதாலோ சமாசேனம் பண்ணிடு யார் யார் ஊர்தகுன்ற தாரணம் திருமண நெற்றிருக்காளோ யார் யார் பகவானுக்கு நிவேதனம் பண்ணதே சாப்பிடணும்னு விரதம் வச்சுட்டு பகவத் பிரசாதத்தை மாத்திரம் சாப்பிட்டுருக்காளோ அதையே ரசித்து சாப்பிட்றாளோ அவர்களை நான் என் தலையினாலே வணங்கி சேவிக்கிறேங்கிற தேசிக பும்ச பிரமாண சரணான் சிரசாவா அவனை எப்படி பண்ணுவான் பிரமாண சரணா அதெல்லாம் இப்படி பண்ணுறாள்னா வெறும் அடமுக்காகவோ அடமக்காகவோ இல்லை வீம்புக்காகவோ அப்படி இல்லை பிரமாணம் சொல்லியிருக்கு நம்ம ஏன் திருமணம் எடுத்துக்கிறேன்னா வேதம் சொல்லியிருக்கு திருமணத்துக்கு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் திருமணம் எட்டுண்டா சைத்திரிகா என்ன ஒன்று கேட்குறா திருவண்ணூர் கோடிங்கிறது மேலே போடுவே நெத்திர குருவ நடுவுலேருந்து ஆரம்பிச்சு மேலே போடுவே அந்த இடத்துல என்ன நரம்பு இருக்கு இதெல்லாம் சைத்திரிக்கா இருக்கட்டும் அந்த நரம்பு இதனாலே பாதிக்கப்படுமா இல்லை பாதிக்கப்படாதா அந்த நரம்புக்கு நல்லதா கெட்டதா எல்லாத்தையும் ஆராய்ச்சி நடக்கிறது இப்போ தேசிய சொல்றாங்கன்னா பும்ச பிரமாண சரணானே இந்த ஏன் எதுக்குங்கிறதுலாம் இருக்கட்டும் சாஸ்திரம் இது சொல்லியிருக்கு அதனால அதை கடைபிடிக்கிற அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு போச்சு சிம்பிள் அப்படிப்பட்ட மகான்கள் யாரோ அவர்களை எல்லாம் நான் என் தலையினாலே தாங்குறேன் அப்படிங்கிற தலையினாலே தாங்குறேன்னே சொல்றேன் நம்மாழ்வார் சொல்ற மாதிரி திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூரிய மாறன் அப்படின்னு சொல்றார் நம்மாழ்வார் அண்ணா சொல்லும்போது நல்லார் நவில் குருகூர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூரிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் துணையல் இன்னூரும் வல்லார் அருந்தார் பிறப்பாம் சொல்லாவருவினை மாயவன் சேற்றல்லல் பொய் நிலத்தேன் ஒரு அழகான பாட்டு திருவுருத்தத்தில் தன்னை பற்றி நம்மாழ்வார் சொல்லும்போது குருகூர் நகரான் அப்படிங்கிறார் குருகூர் நகரா திருக்குருகூர் நகரை சேர்ந்தவன் குருகூர் நகரான் அப்படின்னா குருகூரா என்னது குருகூங்கிறது என்ன ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்லவர்கள்கிட்ட கேட்டு பாருங்கோங்கிற திருக்குருகூன்னு கேளுங்க வா சொல்லுவா ஏன்னா அவன் அதே தான் சொல்லிட்டு இருக்கான் நல்லார் நவில் குருகூர் நகரான் நல்லவர்கள்ட்ட கேட்டு பாருங்க குருகூரை பத்தி தெரியும் அப்புறம் நம்மாழ்வாருக்கு என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்டா திருமால் திருப்பேர் வல்லாறு அடிக்கண்ணி ரூரியா திருவாளுடைய திருப்பேர் எம்பெருமாளுடைய திருநாமத்தை யார் கத்துண்டு திருநாமம் சொல்றாளோ அவளுடைய திருவடிய தன்னுடைய சிரஸ்தாலே தரிச்சின்றிருக்காரா நம்மாழ்வார் யார் பகவான் நாமத்தை சொல்றாளோ அவளுடைய திருவடியை தன் சிரஸ்தாலே வகிக்கக்கூடிய குருகூர் சடகோபன் மாறன் அப்படிங்கிற அந்த மாதிரி சுவாமி தேசியம் என்ன சொல்றாருன்னா இந்த புஸ்தகத்தில் என்ன விஷயம் சொல்ல போறாரோ சச்சரித்திரம் சொல்ல போறாரோ அந்த சச்சரித்திரத்தை யார் அனுஷ்டானம் பண்ணி தன் நடத்தில் வச்சிருக்கிற சீவைஷ்ணவாள் யாரோ அவளை சிரசா உத்வகாமகா அதனாலே தாங்குறேன் திருதசேந்திர வந்தியான அது மட்டும் இல்லை தேவர்கள்லாம் அவளை கொண்டாடுறா தேவர்கள்லாம் விழுந்து வந்து நமஸ்காரம் பண்ணுறாலாம் இவாள் இந்த பரம பாகவதர்களே இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களே அமரர் தொழப்படுவாரேங்கிற நம்மாழ்வார் அமரர் தொழப்படுவாரே அப்படின்னு சொல்கிற மாதிரி அமரர்கள்லாம் தேவர்கள்லாம் நித்திய சூரியர்கள்லாம் கூட இவரை பார்த்து கை கூப்பிடலாம் இந்த மாதிரி யார் சுதர்சன பாஞ்சன் தரிச்சுருக்காளோ யார் ஊர்தோன்றம் தரிச்சுருக்காளோ யார் பகவானுக்கு நிவேதனம் பண்ணியே சாப்பிட்றதுன்னு வச்சுருக்காளோ அவளையெல்லாம் பார்த்தா நித்திய சூரியர்கள் கை கூப்பிடறான் தேவர்கள்லாம் கழிவு வந்து செய்திக்கிறான் அப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணுவார் அவள்லாம் தத் புக்த போக ரசிகான் திருதசேந்திர வந்தியானே பும்ச பிரமாண சரணான் சிரசோத்வகாமஹா அப்படின்னா தேசியன் எவ்வளோ கௌரவம் வச்சிருக்கார் அவர்கிட்ட தெரியுது எதிபதி சரணாம் போருக ரஜ பிரபாவேன சன்னிவிருத்த ரஜாக கிதரி வெங்கடேசா ஸ்திராமி மாம் சச்சரித்திர ரக்ஷாங்கிற சச்சரித்திர ரக்ஷா ரொம்ப ஸ்திரமானதான் யாராலையும் அசைக்க முடியாதுன்னு விட்டார் அந்த அளவு உறுதியாக இருக்கு வாதங்கள்லாம் அப்படி வரப்போகுது
சுதர்சன பாஞ்சல்யம் தரிக்கலாமா அப்படின்லாம் அதெல்லாம் மறுத்து அதை ஸ்திரமாக்கியிருக்கார். யாருன்னா வெங்கடேசா அப்படின்னு சொல்ற வேதாந்த தேசியர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எதிபதி சரணாம்போருக ரஜப்பிரபாவேன சன்னிவிருத்தரஜா, எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் அவருடைய திருவடி தூள் பட்டபடினால இவருக்கு ரஜஸ்தெல்லாம் போயிருக்கான், ரஜோ குணங்கள்லாம் போயிருக்கான். இப்பவுமே இந்த விஷயங்கள், இந்த பாகவத விஷயங்கள்லாம் தெரிய சொல்லணும் அப்படின்னா சத்துவகுணம் தான் இருக்கணும். சொல்லணும்னாலோ கேட்கணும்னாலோ புரியணும்னாலோ பரபரிக்கு கொண்டு வரணும்னாலோ சத்துவகுணம் இருந்தா தான் நடக்கும். ரஜோகுணம் இருந்தா நடக்காது. ரஜோகுணம் இருந்தா கேள்வி கேட்கதான் தோணும், தமோகுணம் இருந்தா படுத்துன்னு தூங்க சொல்லு. சத்துவகுணம் இருந்தா தான் நல்லதுல ஆசை வரும். சத்வாத்து சஞ்சாயத்தை ஞானம் அப்படிங்கிறார். ஆனா ஞானம்ங்கிறது பிறக்கணும் அப்படின்னா சத்துவகுணம் இருந்தா தான் பிறக்கும். சத்துவகுணம் இருக்கணும்னா அதுக்கு தடையா ரஜோகுணம் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த ரஜோகுணம் போகணும். ரஜோகுணம் தான் நமக்கு எல்லாருக்குமே அதிகமா இருக்கு. ரஜோகுணம் அப்படின்னா ஏதாவது பிரவிற்த்தி செய்யணும்னு தோணும், இது செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி இப்படி இங்க போகலாமா அங்க போகலாமான்னு தோணும். அப்போ என்னுடைய ரஜோகுணம் போய் எனக்கு சத்துவகுணம் வந்தபடினால இந்த சச்சரித்த ரக்ஷை பண்றேன் அப்படிங்கிற. ரஜோகுணம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டா, பகவத் ராமானுடைய திருவடி ரஜஸ்பட்டபடினாலே இந்த ரஜோகுணம் போச்சு. அந்த ரஜஸ்பட்டது இந்த ரஜஸ் போயிருக்கு, ரெண்டு அர்த்தம் சொல்றப்போ. எம்பெருமானார் ராமானுஜருடைய திருவடி ரஜஸ் அப்படின்னா திருவடி பொடின்னு அர்த்தம், ரஜஸ்னா பொடின்னு அர்த்தம். அந்த திருவடி பொடி அது பட்டபடினால என்னுடைய ரஜஸ் போயிருக்கு அப்படின்னா ரஜோகுணம் போயிருக்குன்னு அர்த்தம். ரஜஸ்னாலே ரஜஸ் போகுமாண்ணா போயிருக்குங்கிற. அதனால ரெண்டு வருஷத்துல சாதிக்கிறார் இப்படி. அப்படிப்பட்ட ஒரு வெங்கடேச வேதாந்த தேசிய நிதிபதி தரணாம்போருக ரஜப்பிரபாவேன சன்னிவிருத்தர்ஜாக, அவர் ஸ்திரமான இந்த சச்சரித்த ரக்ஷைங்கிற கிரந்தத்தை அருளி செய்கிறார் அப்படின்னு அழகா ஆரம்பிக்கிறார். அதே மாதிரிதான் முடிக்கும் போதும் இதே விஷயம்னா, சமித பவபயானாம் சங்கச்சக்ராதி சின்னை திவிஷதிக பூம்னாம் திவ்யதாம் ஊர்துகுன்றை பிரசித குணகணானாம் பிராபண பிராசனாத்யைஹி அயம் அகம் அனகானாம் அஸ்மி பாத்திரம் தயாயாஹ. யார் ஊர்துகுன்றங்கள்லாம் தரிச்சு சம்சாரத்துல பயம் இல்லாமல் சம்சார பயமே இல்லாமல் நிம்மதியா இருக்காளோ, யார் சங்கச்சக்கரங்கள்லாம் தரிச்சு சம்சார பயமே இல்லாமல் இருக்காளோ, யார் ஊர்துகுன்றங்கள்லாம் தரிச்சு ரொம்ப மகாத்மியத்தோடு கூட தேவர்கள்லாம் கூட வந்து சேவிக்கும்படியான பிரபாவத்தோடு இருக்காளோ, யார் எம்பெருமானுடைய பிரசாதத்தையே சாட்டு 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 நல்ல குணங்கள்லாம் வளர்ந்து வளர்ந்து நல்லவாளா யார் பிரசித்தியா இருக்காளோ அவளுடைய தயாபாத்திரம் அறியேங்க, அவளுடைய தயைக்கு நான் பாத்திரம், அவ என் மேல தயை பண்ணணும், அந்த தயைக்கு நான் பாத்திரம். ராமானுஜ தயாபாத்திரம் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி தேசிகனே சொல்ல தயாபாத்திரம், ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கிறது தேசிகனுடைய திருக்குமார் சொன்னார். இப்போ தேசிகன் யாருடைய தயா பாத்திரம்னா, அதெல்லாம் சொல்லணும்னா தேசிகன் வந்து ரெண்டு தயா பாத்திரம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஹைகிரீவனுடைய தயா பாத்திரம், ஹைகிரீவன் நானாவிதானாம் மகதிஷ்கலானாம் நச்சாபி தீர்த்தேஷு கிருதாவதார ஜூன் தவ அநாத பரிகிரகாயாக நவம் நவம் பாத்திரம் அகம் தயாயாக, நான் தான் உன்னுடைய தயைக்கு பாத்திரம் அப்படிங்கிற. ஹைகிரீவனுடைய தயைக்கு பூர்ணமான பாத்திரமானவர் சுவாமி தேசிகன் தான். அப்புறம் தேசிகனே சொன்ன ரெண்டாவது தயா பாத்திரம் என்ன கேட்டானா, இந்த ஸ்ரீவைஷ்ணவாள் மகான்கள் இருக்காலும் சச்சரித்த ரட்சையில் சொன்ன மாதிரி இந்த மூணு விஷயங்களையும் அனுஷ்டானத்தில் கொண்டு வந்திருக்க ஸ்ரீவைஷ்ணவ மகா ஆச்சாரியர்கள் யாரோ அவளுடைய தயா பாத்திரம், இதை வச்சுட்டு தான் நாம அந்த தயா பாத்திரம்னே வந்து இருக்குங்க. சுவாமி தேசிகன் இப்படி சொன்னார் இல்லையோ, இதை வச்சுட்டு தான் அந்த தனி என்ன ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்ற. என்னன்னா அங்க ராமானுஜர் அப்படின்னா பகவத் ராமானுஜர் அப்படின்னு ஒரு அர்த்தம், அப்புள்ளார் என்ன ஒரு அர்த்தம், ராமானுஜர் அப்படின்னா கிருஷ்ணன் ஒரு அர்த்தம், ஏன்னா பலராமனுக்கு தம்பியான அப்படின்னா கிருஷ்ணன் என்ன ஒரு அர்த்தம். அதனால பெருமாளுடைய தெய்வக்கும் பாத்திரமா இருக்கார், பகவத் ராமானுஜருடைய தெய்வக்கும் பாத்திரமா இருக்கார், அப்புள்ளாருடைய தெய்வக்கும் பாத்திரமா இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்துல ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னு சொன்னது சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் பண்ண ஸ்லோகமானது. இந்த ஸ்லோகத்தை அடிப்படையா வச்சிருக்கும் இல்ல ஹைபிரிட் ஸ்தோத்திரத்தை சொன்னதையும் அப்படியே வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க.
ஏன்னா அயமகம் அனகானாம் அஸ்மி பாத்திரம் தயாயாக அப்படின்னு சொன்னபடினால வைஷ்ணவன் உள்ளே தேய்க்கு நான் பாத்திரமா இருக்கேன் அப்படிங்கிறபடினால எல்லாரையும் சேர்த்து சொல்ற மாதிரி அந்த ராமானுஜயா பாத்திரங்கிற தண்ணி அழகா அமைஞ்சிருக்கு. இவர் ஏதோ ஒருத்தருடைய தேய்க்கு பாத்திரம் இல்லை, மொத்த பேருடைய தேய்க்கும் பாத்திரமாகி வந்தவர் அப்படிங்கறத ஒரு அர்த்தம். அது அந்த தண்ணி என்ன கிடைக்கிறது அந்த விஷயத்தினுடைய கௌரவத்தை சொல்றதுக்காக இப்போ சுவாமி தேசிகன் இப்படிப்பட்ட மகான்கள் அவர்கள் அனுஷ்டானம் பண்ற விஷயம் இது, இது போய் வாதம் பண்ண வந்ததே அவருக்கே கஷ்டம். மகான்கள் அனுஷ்டானம் பண்ற விஷயத்தை நம்ம போய் வாதம் பண்ண முடியுமோ? ஆனால் சில அக்கீவி கீழ் எல்லாம் கேள்வி கேட்டா பதில் சொல்லி பிற்காலத்துக்காக அதை ரக்ஷை பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இது மகான்கள் அனுஷ்டானத்துல கொண்டு வந்திருக்கிற விஷயங்கிற பதினாலேயே இதுல வாதம் வர்றதுக்கு பிரசக்தி கிடையாது. ஏன்னா இப்ப ராமானுஜரும் பெரிய நம்பிகளும் திருமலை நம்பிகளும் இன்னும் மற்ற ஆச்சாரியர்களும் எல்லாரும் அனுஷ்டானத்துல கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்புறம் வேற என்ன வேணும்? இதுல கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அத குறிப்பா சொல்ற அத காமிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கு. ஏன்னா திவிஷ ரசிக்க போகும் நாம் அப்படின்னு நித்திய சூரியெல்லாம் அவளை கழுவுவது செய்கிறான். பிரச்சித்த குணகனான மகா கல்யாண குணங்களோட இருக்கக்கூடியவாள், அவளுடைய அனுஷ்டானம் இது அப்படிங்கறத காமிக்கிறதுனால இதுல வாதம் பண்றது பைத்தியகாரதனம் அப்படிங்கறதையும் காமிக்கிற. இருந்தாலும் அவ சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லி இத ரக்ஷா பண்றாரு. அயமகம் அனகானாம் அஸ்தி பாத்திரம் தயாயாகா அப்படிங்கிறது கடைசியில இருக்கக்கூடிய ஸ்லோகம். சச்சரித்த ரக்ஷையில நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரப்போடுது. இல்ல கூட இப்ப என்ன கேட்டா முதல் ஸ்லோகமும் கடைசி ஸ்லோகமும் மாத்திரம் நீங்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த கிரந்தத்துல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல இருக்கிற அப்படின்னா சச்சரித்த ரக்ஷையில என்ன விஷயம், தேசியன் அப்படி என்ன சாதித்தார், என்ன வாதம் பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் நாம இன்னும் தொடர்ந்து அடுத்த திருநாமத்துல இருந்து பார்க்க போறோம். இப்போ 441வது திருநாமம் ஆச்சு. சச்சரித்திராண சன்னக்ராத சன்மார்க்க சந்ததி. சன்மார்க்கம் அப்படின்னா நல்லவர்களுடைய மார்க்கம், நன்னெறின்னு சொல்றாளே நல்லவர்களுடைய அனுஷ்டான மார்க்கம் இருக்கும் இல்லையோ, அதை தொடர்ந்து நடக்கும்படியாக அதை காப்பாத்தி கொடுத்தவர் சச்சரித்த ரக்ஷம் மூலம் இதை காப்பாத்தி கொடுத்த. இப்படி இதுக்கு என்ன ஆபத்து வந்தது, அவர் காப்பாத்தி கொடுத்தது ஏன், எப்படி காப்பாத்தி கொடுத்தார், அதனாலே நமக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படிங்கறதெல்லாம் பத்தி விஸ்தாரமாக பார்ப்போம். தொடர்ந்து இதில் உள்ள விஷயங்களையும் நாம் அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.